இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல ஞானம், நிறைய விஷயங்கள்ல யதார்த்த மறதிகள் இருக்கும். ஒரு காரியத்தை மறந்ததுக்கு மறந்து விட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தப்பே கிடையாதுங்க. நிறைய யோசிக்கும் போது சில யதார்த்த மறதிகள் இருக்கும். நிறைய பெருமை, சில காரியங்களில் வெற்றி, சில காரியங்களில் திருப்தி, சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் பெருகுங்க. விடாத உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டு. வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். சில பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தருங்க. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்துக்குண்டான விஷயங்கள், பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஓய்வெடுத்து சரி அப்புறம் காரியம் பண்ணிப்போமா அப்புறம் பண்ணிப்போமோ யோசிச்சு பண்ணுவேன். தப்பே கிடையாது. உங்க உடம்பை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். தாராளமா ஓய்வெடுத்து பண்ணுங்க. ஆரோக்கியம்தான் பிரதான முக்கியம்னு சொல்லுவான். அது மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் கை கால் வலி, பல்லு சம்பந்தமான உபாதைகள்லாம் இருந்துருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. முக்கியமான விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பதவியில் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பணவரவு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வியாபாரம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நல்ல நபர்கள், நபர்கள் மூலமான அனுகூல்யம். சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். ஆஹா என்ன பண்றது இல்லை, என்ன பண்றது இல்லை அப்படின்னு மனசை போட்டு பதட்டும் குழப்பம், கவலைப்படாதீங்க. நல்ல காரியங்கள் நடக்கும். தெய்வ பக்தி எல்லாத்தையும் மாற்றும். ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, அதே சமயத்தில் பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே மாதிரி வாகனத்துக்காக வெஹிக்கிள் லோன் எதிர்பார்த்தவங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, கடகராசி நேயர்கள், ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பண வரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு பொருளை வாங்கறதுக்குண்டான அற்புதமான நாள். யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கூட கொடுப்பான். சில நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யும். வேலை ஆட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் தீருங்க. முந்தையெல்லாம் வேலை நிறைய இருந்ததுன்னு இப்ப வேலை கம்மியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மறைமுக எதிரிகள் நிறைய இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள்ல யதார்த்த கோபம் இருக்குங்க. இதை பண்ணும் அதை பண்ணும், 10 வேலைகளை ஒருத்தர் சேர்ந்து பண்ணும்போது என்னாகும், கோபம், பேசவே மாட்டேன், அமைதியா இருப்பேன், அந்த காரியத்தை சாதிச்சுட்டு அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பேசாது இருந்துதான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். முந்தையெல்லாம் ஏதாவது டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடுவோம், இப்போ அப்படி இல்லை. அந்த விஷயத்தை ஜெயித்து காமிச்சு தான் பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பேன். சொத்து சம்பந்தமான விஷயம், ஒரு பொருள் கொடுத்து வாங்கிறது, இதை போன்ற எண்ணங்கள்ல இன்னைக்கு இருந்திருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வருங்க. கொஞ்ச நாள் பொறுங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். குழந்தைகளை வெளியில போகும்போதோ, வீட்டில் இருக்கும்போதோ, விளையாடும் போதோ கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றி அடையும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பத்தி சிந்திப்பீங்க. சில முக்கியமான விஷயத்தை பத்தி போராடி ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனாலும் சில தடைகள் வரும். இருப்பினும் இறைவன் இருக்கா, எனக்கு மாற்றங்கள் வரும், நல்ல முன்னேற்றம் வரும்ன்ற நம்பிக்கையோட செயல்படுவேன். நம்பிக்கையை வீண் போகாதுங்க. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நேரம் ஒரு சில காரியத்தை ரொம்ப அழகா ஏத்துக்கொள், பரவாயில்ல நடக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தோட செயல்படுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துலா ராசி அன்பர்களே, பண வரவுகள் வரும். சில வார்த்தைகள் தட்டி போகும். சில நேரம் நேரம் வந்து கொஞ்சம் தள்ளி 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 தள்ளி, இன்னைக்கு என்னமோ நேரம் ஓடுறதே தெரியல அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு வர விஷயம் 12 மணிக்கு நடக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு லாபகரமா நடந்ததா அப்படின்னு பார்த்தா நடந்துடும். சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங்ல இருந்துட்டு இருக்கோம்,
ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, நிறைய வேலைகளில் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறவா கூட நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சில பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், கவலையே படாதீங்க, அனுகூல்யமும் பிறக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவென்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்லதை சேர்த்துக்கணும், பகையை சேர்த்தப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுமா பகைமையை தயவு செய்து சேர்த்துக்காங்க. கோபத்தில் பேசலாம், தப்பு கிடையாது, ஆனால் யதார்த்தமாக பேசுறது தப்பு கிடையாது, ஆனால் கோபத்திலேயே இருந்துன்றது அதுக்கு பதில் மதிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுங்க, நிச்சயம் கெட்டு போக மாட்டோம். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுல 100க்கு 100 முறை யோசிங்க. ஏன்னா இந்த இடம் நமக்கு வேலையிலேயே இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி, திருப்பி கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம பண்ணதை சட்டுன்னு 1 நிமிஷத்துல விட்டுட்டு போயிடப்படாது. விருச்சிகராசி என்பர்கள் இன்னைக்கு மற்றவா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல காது கொடுத்து கேட்கலாம், மனசுல என்ன தோன்றதோ அதை செய்யலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, நம்பிக்கையோட செயல்படக்கூடிய அற்புத வழிபாடு. தனு ராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில பேர் தங்கம் சேமிக்கணும், சில பேர் வீடு வாங்கணும், சில பேர் தொழிலில் நல்லா வரணும், சில பேர் குடும்பம் நல்லா இருந்தா போகும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள், நிறைய எண்ணங்கள் இருக்கு. அதுக்குண்டான அடிப்படையான வித்தான நாள் என்ற நாள். வியாபாரத்துல சில தடங்கள் வரும், அதை தாண்டி அதை ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு பொருளை ரொம்ப நாள் விற்காத பொருள் இந்த தினத்துல வித்து அதை பணமா மாத்திடுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, தனுராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இது நடக்காது நடக்காதுன்னு சொன்ன நபர்கள் முன்னாடி நடத்தி காண்பித்துருவீங்க. சில விஷயங்கள்லாம் மற்றவா நம்ம கேலி கிண்டல் பேசினா பத்தியா, இப்ப ஜெயித்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். பொலிட்டிக்கல்ல இருந்துருக்கு, வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நபர்கள் உங்க முன்னாடி நன்னா பேசுவா, பின்னாடி போய் வேற பேசுவா. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. வெளிநாடை பத்தி சிந்திப்பில், இடப்பிரயாணத்தை பத்தி யோசிப்பீங்க, பூஜை புனஸ்காரங்கள் பரிகார முறைகளை பத்தி யோசிப்பீங்க. என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம்ங்க, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு, நடைபெறாத காரியங்கள் நன்னாவே நடக்கும். அந்த காரியங்களுக்காக பெரும் முயற்சி எடுப்பீங்க. வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு. இடம் இடம் சம்பந்தமான பணவரவுகள், வாகனம் வாகனம் சம்பந்தமான பணவரவுகள். அதே சமயத்துல பார்த்துட்டே அப்படின்னா முக்கியமான பிசினஸ் பேசி அந்த பிசினஸ் மூலமா உங்களுக்கு ஒரு பணவரவு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் வரும்னு சொல்லியிருக்க. முயற்சி எடுத்தாதான் நடக்கும். முயற்சி திருவினையாக்கும், விடாது உழைப்பு வெற்றி தரும். டான்ஸ் குளிச்சுட்டு இருக்கோம், பாட்டு சொல்லி கொடுத்துருவா, மியூசிஷியனா இருந்துட்டு இருக்க வாழ்க்கை, அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, திறமைக்கு என்னைக்குமே பலன் இருக்குங்க. பேச்சு திறமை, செயல் திறமை, அந்த மாதிரி திறமையோடு செயல்படுவீங்க, நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும். புதிய தொழில் லாபங்கள் கிடைக்கும், இடமாற்றம் வெற்றியை தரும். சில நேரம் உடல் உபாதைகள் படுத்தி எடுக்கும், அதையும் தாண்டி சந்தோஷத்துல அதை மறந்துடுவேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு, பணவரவுகள் தேடி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மர சம்பந்தமா வேலை, ஒரு கம்பெனியில சிஇஓவா டைரக்டரா இருந்துட்டு இருக்கும், எதிர்பாராத சேல்ஸை கொடுத்து அதன் மூலமா பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்துல மனோ தைரியம் மட்டும் இருந்தா போறோம், எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.